लिटिल ट्विंकल चैनल पार्कुम अनेवरुक्कुम वणक्कम इन्नैक्कु नम्मलोड वीडियोल विनायकर चतुर्थी पूजयोड वळिपाडु मुरै पत्ति इन्नैक्कु नम्म पार्क्क पोरोम अदुक्कु मुन्नाडि नींग इन्नुम नम्मलोड चैनल सब्स्क्राइब पण्णल अप्पडिना सब्स्क्राइब पण्णिक्कोंग पक्कत्तुल इरुक्क बेल ऐकानैयुम क्लिक पण्णि वच्चुक्कोंग अप्पदान नान पोडुर अडुत्तडुत्त वीडियो उंगलुक्कु नोटिफिकेशन्ल वंदु सेरुम इप्पो नम्म वीडियोक्कुल्ल पोयिडलाम विनायकर अवतरित दिनत्तै तान नम्म विनायकर चतुर्थीन्नु कोंडाडिट्टु वरोम ஒவ்வொரு வருஷமும் தமிழ் மாதமான ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி நாளன்று விநாயகர் சதுர்த்தி நம்ம கொண்டாடிட்டு வரோம். விநாயகர் அப்படின்ற பெயர் அப்படின்னா வி அப்படின்னா இதற்கு மேல் இல்லை அப்படின்னு பொருள். நாயகர் அப்படின்னா தலைவர் அப்படின்னு பொருள். இதற்கு மேல் பெரியவர் யாருமே இல்லை அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் விநாயகர். கணபதி அப்படின்னா கணங்களுக்கெல்லாம் அதிபதி இந்த கணபதி. இப்படி வந்து விநாயகரோட சகல நாமங்களுமே வெவ்வேறு அர்த்தங்களோட அவரது பெயரிலேயே மறைஞ்சிருக்கு. ஒரு முறை சிவபெருமான் வெளியில் சென்றிருந்த போது பார்வதி தேவி நீராட செல்வதற்காக தனக்கு காவலுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினச்சி அப்போ நீராடுவதற்காக வச்சிருந்த சந்தன குழம்பை வச்சு ஒரு உருவத்தை உருவாக்குனாங்க. அதற்கு உயிர் கொடுத்து அதை தன்னோட பிள்ளையாகவே பாவிச்சாங்க. அதுக்கப்புறமா யாரையுமே உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னோட பிள்ளைக்கு வந்து அறிவுறுத்திட்டு பார்வதி தேவி நீராட போயிட்டாங்க. அந்த நேரம் சிவபெருமான் பார்வதி தேவியை காணுவதற்காக வந்தாங்க. ஆனால் விநாயகர் அவரை அனுமதிக்கவே இல்லை. இருவருக்கும் நடந்த வாக்குவாதத்தினால கோபம் கொண்ட சிவபெருமான் பிள்ளையாருடைய தலையை வெட்டிட்டாரு. நீராடி விட்டு வந்த பார்வதி தேவி தலையில்லாமல் கிடந்த பிள்ளையாரை கண்டு ஆத்திரமடைந்து காளியாக மாறி தன் கண்ணில் பட்ட எல்லாத்தையுமே அழிக்க ஆரம்பித்தாங்க. இதனை கண்ட தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர். சிவபெருமான், எந்த உயிர் வடக்கே தலை வைத்து தெற்கே பார்த்திருக்கிறதோ அந்த உயிரின் தலையை வெட்டி வருமாறு தேவகணங்களுக்கு ஆணையிட்டிருக்காரு. முதலில் யானை தென்பட அதன் தலையை வெட்டி எடுத்து வந்து பிள்ளையாரின் உடலுடன் பொருத்தி பிள்ளையாருக்கு கணேசன் அப்படின்ற ஒரு நாமத்தையும் சூட்டியிருக்காங்க. இதுவே விநாயகரின் அவதாரமாக புராண கதைகள் தெரிவிக்கின்றன. இது நடந்தது ஆவணி மாதம் சுக்லபக்ஷ சதுர்த்தி திதி அன்னைக்கு தான். அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் ஆவணி மாதம் சுக்லபக்ஷ சதுர்த்தி திதி அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியை நம்ம எல்லாருமே கொண்டாடிட்டு வரோம். விநாயகர் சதுர்த்தி அன்று விடியற் காலையிலே எழுந்து சுத்தமாக குளித்து விட்டு வீட்டையும் சுத்தமாக்கி கொள்ள வேண்டும். வாசலில் மாவிளி தோரணம் கட்டலாம். முடிந்தால் இரண்டு வாழைக்கன்றுகளை வாசலின் இருபுறங்களிலேயும் கட்டி வைக்கலாம். பூஜை அறையை சுத்தம் செய்து ஒரு மனையை வைத்து அதன் மேல் ஒரு கோலம் போட்டு தலைவாழை இலையை வைக்கணும். இலையின் நுனி வடக்கு பார்த்து இருக்கிறது நல்லது. இந்த இலையின் மேல் பச்சரிசியை பரப்பி வைத்து நடுவில் களிமண்ணாலான பிள்ளையாரை வைக்கணும். பூமியிலிருந்து உருவான எதுவுமே பூமிக்கு திரும்ப போக வேண்டும் அப்படின்ற தத்துவம் தான் இந்த களிமண் பிள்ளையார். களிமண் மட்டும்தான் என்றில்லாமல் உலோகம், கற்சிலை, விக்கிரகங்கள் எதை வேணாலும் வச்சு நம்ம வழிபடலாம். புத்திர புஷ்பம் அப்படின்ற பல வகையான பூக்களையும் எருக்கம்பூ மாலை, அருகம்புல் என அவரவர் வசதிக்கு ஏற்ப வாங்கி வைக்கலாம். முடிந்த அளவுக்கு பழங்களை வாங்கி வைக்கலாம். விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான மோதகத்தை நைவேத்தியமாக படைக்கலாம். பூஜையின் போது விநாயகர் அகவல் படிப்பது மிகவும் விசேஷமான ஒன்றாகும். ஒரு நாள் ஔவையார் பாட்டி விநாயகருக்கு வழக்கத்திற்கு மாறாக வேகமாக பூஜை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது விநாயகர் அவர் கண்முன் தோன்றி எதற்காக இப்படி வேகமாக பூஜை செய்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஔவையார் பாட்டி, சேரமான் பெருமாளும் சுந்தரரும் கைலாயத்திற்கு போகிறாங்க, அவங்களோட போனாதான் என்னாலையும் போக முடியும், அதனால தான் நான் சீக்கிரமாக பூஜை செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது விநாயகர், நீங்கள் நிதானமாக பூஜை செய்யுங்கள், என்னை பற்றி ஒரு பாட்டு பாடுங்கள் அப்படின்னு சொன்னார். உடனே ஔவையார் சீதக்கலை என ஆரம்பிக்கும் அகவலை பாடினார். பாடி முடித்ததும் விநாயகர் மகிழ்ச்சியில் அவரை தும்பிக்கையால் தூக்கி சுந்தரரும் சேரமான் பெருமானும் கைலாயம் செல்வதற்கு முன்பாகவே கொண்டு சேர்த்து விட்டார். இப்படி விநாயகர் அகவலை நாமும் பாராயணம் செய்வதனால் எல்லாவற்றிலும் முதல் நிலையாக இருக்கலாம். பூஜை முடிந்த பிறகு எத்தனை நாள் நம் இல்லத்தில் விநாயகர் சிலையை வைத்து வணங்கும் வழக்கம் இருக்கிறதோ அத்தனை நாள் வணங்கிய பிறகு குளத்திலோ, நதியிலோ, கடலிலோ அல்லது ஏதாவது ஒரு நீர்நிலைகளிலோ விநாயகர் சிலையை சேர்த்து விட வேண்டும். இப்போ இருக்கக்கூடிய லாக்டவுன் பீரியட்னால நிறைய பேரால் விநாயகர் சிலையை நீர்நிலைகளில் கரைப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருப்பாங்க.
அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்கவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தூய்மையான பக்கெட் முழுவதும் தண்ணீர் எடுத்து அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, 1 ரூபாய் நாணயம் போட்டு நம்ம விநாயகரை முழு மனதோட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த விநாயகர் சிலையை அந்த பக்கெட்டில் மூழ்கும்படி நம்ம வச்சிடலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த களிமண் கரைந்து இருக்கும் இல்லையா, அந்த தண்ணீரை நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய பூச்செடி இல்லை வேறு ஏதாவது செடியில் வந்து நம்ம சேர்த்துடலாம். 1 ரூபாய் நாணயத்தோடு நம்ம சேர்த்தாலும் பரவாயில்ல. விநாயகர் சதுர்த்திக்குரிய சரியான வழிபடும் நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா, வரும் 22ஆம் தேதி முழுமையாக சதுர்த்தி திதி இருக்கிறது. அன்று காலை 7:45 முதல் 8:45 வழிபடலாம். அப்படி இல்லைன்னா மதியம் 12:15 முதல் 1:15 வரை வழிபடலாம். வீட்டிலிருந்தே விநாயகரை வழிபட்டு பல மேன்மைகளை நாம் அடையலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.